எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வாரமலர்ல வர அன்புடன் அந்தரங்கத்துல இருக்கிற ஒரு கதையை தான் பார்க்க போறோம். கதைனா உண்மையான கதைங்க. இந்த லெட்டரை எழுதுறவங்க 75 வயது மூதாட்டி. அவங்களோட கணவர் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இறந்து போறாங்க. அவங்களுக்கு 2 பையனும் 1 பொண்ணும் இருக்கிறாங்கங்க. எல்லாருக்குமே திருமணம் செஞ்சு வச்சிடறாங்க. அவங்களோட பொண்ணை டாக்டர் ஒருத்தருக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. 3 மாசம்தாங்க அவங்களோட சந்தோஷமான வாழ்க்கை. அதுக்கப்புறமா அந்த பெண்ணோட வாழ்க்கையில புயல் வீச ஆரம்பிக்குது. பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, மாப்பிள்ளைக்கும் அவங்கள விட வயதுல மூத்த ஒரு பெண் டாக்டருக்கும் கல்யாணத்துக்கு முன்னரே தப்பான உறவு இருந்ததுங்களா. கல்யாணத்துக்கு அப்புறமும் இது தொடரும் பொழுது கல்யாணமான பொண்ணு இவங்க பொண்ணு அதை தட்டி கேட்கிறாங்க. ஆரம்பத்துல மழுப்ப ஆரம்பிச்ச அவரு போக போக நான் அப்படிதான் இருப்பேன்னு சொல்லி பெண்ணையும் டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல இவங்க போதும், நீ இது விவாகரத்து பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துருன்னு சொல்றாங்க. ஆனா அந்த பாட்டியோட பொண்ணை கேட்க மாட்டேங்கிறாங்க. எந்த தப்பும் செய்யாத நானு இப்படி ஊரறிய உலகறிய கல்யாணம் செஞ்சுக்கிட்டு 3 மாசத்துல ஏன் என் வாழ்க்கையை முடிச்சுட்டு வரணும், நான் வரமாட்டேன், அவரை சரி பண்ணி நான் அவர் கூடவே வாழ்வேன்னு சொல்லிட்டு வாழ்க்கையில போராட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் இரவு அந்த பெண்ணுக்கு மயக்க ஊசி போட்டு கேஸ் சிலிண்டரை திறந்து வச்சு கேஸை வெடிக்க வச்சு பெண் இறந்தும் போயிடுறாங்க. என் பொண்ணு முதல்லே நான் சொல்றத கேட்டு வெளியில வந்திருந்தா அவ உயிர் தப்பிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி இந்த பாட்டிக்கு மனசு ஆதங்கம் தாங்கலங்க. கோர்ட்டு கேஸும் நடக்குது. ஆனா ஆள் பலமும் பண பலமும் அதிகமா இருக்கிறதுனால எல்லாத்த விட்டும் அவர் ஈஸியா வெளியில வந்துடுறாங்க. அவங்கள பழி வாங்காம இந்த பாட்டியோட மனசு ஆத்ம திருப்தி அடையலைங்க. கோர்ட்டு கேஸ்ல இருந்தும் ஜாமீன்ல வெளியில வந்து கேஸ மறுபடியும் வாபஸ் வாங்க சொல்லி எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணணுமோ அப்படியெல்லாம் பண்றாங்க. பெண் கூட கூட பிறந்தவங்களும் நமக்கு எதுக்கு வம்பு, அவங்க கிட்ட ஆள் பலம் பண பலம்லாம் இருக்கு, கேஸ வாபஸ் வாங்கிடலான்னு சொல்லி அம்மா கிட்ட சொல்றாங்க. ஆனா இந்த பாட்டிக்கு மனசு தாங்கலைங்க. என் மகளோட இறப்புக்கு நீதி கிடைச்சே ஆகணும். அதனால வயசோட, அதாவது வயசு அதிகமாயும் உடல்ல பலவித நோய்களோட நான் போராடிட்டு வரேன், எனக்கு நியாயம் கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.